தகுதிகளை மீறி நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது உங்களுக்கு உபத்திரவம் தான். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் ஆடம்பரம், அதாவது ஃபோன் தேவை தான். இன்றைக்கி ஃபோன் வந்து 500 ரூபாயிலையும் இருக்குது, 5000 ரூபாயில் இருக்குது, 50000 இருக்குது, 500000 இருக்குது, எவ்வளோ வெரைட்டிலையும் ஃபோன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு வேணும், ஒரு தொலை தொடர்பு ஒருத்தரோட தகவல் வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஓகே. ஆனால் நீங்கள் தகுதியை மீறி வாங்கிட்டு கடன் வந்து எனக்கு இது உபத்திரவங்கிறது வந்து இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சார், வாங்குற சம்பளத்தில் நியர்லி 75-80% இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் இஎம்ஐயில் தான் போயிட்டுருக்கு, லோனில் தான் போயிட்டுருக்கு, இன்க்ளூடிங் மீ இல்லையா? அது வேண்டாம், சங்கமே அபராதம் தான் போகுது. ஆமாம், சங்கமே அபராதம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு தேவைகளை வந்து சுருக்கிக்க சொல்லலை, உங்கள் தேவை அறிஞ்சு செலவழிங்கன்னு தான் சொல்கிறோம். டீ கடனில் முக்கியமான கடைகளில் பார்த்தீங்கன்னா கான மயிலாட, கடன் வந்து மேலாட, வாங்கியவன் கொண்டாட, நான் இங்கு திண்டாடன்னு போட்டிருப்பாங்க. எதுக்கு தெரியுங்களா போடுறாங்க? அது கடன் நாணயமாக கட்டுறவங்களுக்கு இல்லை, கடன் கட்டாமல் ஏமாத்துறவங்களுக்கு. இதுன்னு சேட்டலைட் விடுறோம், சந்திரனுக்கு சேட்டலைட் விடுறாங்க. உலக நாடுகளில் பல நாடுகளில் ஒரு சேட்டலைட்டு இந்தியா விடுது. எப்படி விடுது? வெளியில் கடன் வாங்குறாங்க, முதலீடு பண்ணுற. அதே மாதிரி வெளிநாடுகள் வந்து நம்ம நாட்டுக்கிட்ட சேட்டலைட்டு உட சொல்லி கொடுக்கக்கூடது சும்மா கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு 1000 கோடி, 100 கோடி, 50 கோடினு வெளிநாடு கொடுக்குறாங்க. கொடுத்து உங்கள் சேட்டலைட்டோட எங்கள் சேட்டலைட்டும் நீங்கள் சேர்த்து விடுங்க அப்படின்றாங்க. கடன் இல்லாதவன் மனிதனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, சேட்டலைட் விடுற அளவுக்கு நம்ம கடன் வாங்கி போகிறதுக்கு அது உலகத்தில் இத்தனாவது இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அதை விட எண்ணிக்கையில் சேட்டலைட் போகும்போதே பட்டினி சாவால் சாகுகிற குழந்தைகளின் எண்ணிக்கை இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. அது வந்து அது வந்து அரசியல்வாதிகள் மாற்றக்கூடிய இதில் தான் சார். ஏற்கனவே தோழர்கள்லாம் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, பணம் வந்து சரிவர பயன்படுத்தவில்லைன்றதில் தான் இதெல்லாம் அடங்குது. சேட்டலைட்டு விடக்கூடிய சிந்திக்கக்கூடிய இந்தியா இதையும் சிந்திக்கணும். மக்கள் வந்து பட்னியால் வாழ்றாங்களே, குழந்தைகளோட உணவையே எடுத்துக்கிட்டு ராக்கெட் பறந்துடுறதோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க.